அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்கள் என நன்றாய் தெரியும். அதே நேரத்தில் உங்கள் இதயத்துக்குள் இருக்கிற பயமும் திகிலும் துக்கமும் கூட நான் உணர முடியும். ஒவ்வொரு நாளும் வருகிற தொலைபேசிகளுக்கு அளவே கிடையாது. ஜனங்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களில் துன்பப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். பலவிதமான பாரங்கள், பலவிதமான பயங்கள் அப்படி சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. திடீரென்று வருகிற கொரோனா வைரஸ்னாலே வருகிற மரண பயங்கள், நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி செய்பவர்களை கொலை செய்யும் போது, நியாயத்தை கேட்கிற நியாயத்தை புரட்டும் போது, அநீதி தலைத்து எடுத்து ஓங்கும் போது, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த மக்கள் கதறி அழுகிறாள் அல்லவா, இதெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த உலகம் தன்னுடைய கடைசி காலத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. சோதோம் குமராவில் என்ன நடந்ததோ, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதே தான், கொஞ்சம் நவநாகரிகம் அதிகமாயிட்ட ஒழிய அங்கே என்ன நடந்ததோ அதை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் பலவிதமான வாதைகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான எதிர்பாராத மரணங்கள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான வேலை இழப்புகள், பணக்கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விதங்களிலே மனிதன் பல விதங்களிலே முயற்சித்தாலும் கூட இந்த சின்ன வைரஸை அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. இதை பற்றி நான் அதிகமாக யோசித்து ஜெபித்து உங்களுக்காக திறப்பின் வாசலிலே அநேக நாட்கள் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இரவெல்லாம் ஜெபித்து கொண்ட போது கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியம், இந்த கொரோனா வைரஸ் என்பது ஒரு சங்கார தூதன். சங்கார தூதன், சங்கார தூதன் எப்பொழுது வந்தான் என்று யோசித்து பாருங்கள். எகிப்திலே தலச்சன் பிள்ளைகளை எல்லாம் அவன் கொடூரமாய் கொலை செய்ய சொல்கிறான், அடிமைகளை கொடுமைப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், அடிமைகளுக்கு பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியிலே போடச் சொல்கிறான். ஆம், அநீதியான கொலைகள். இன்னைக்கு நம் பாரத தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை எத்தனை அநீதியான கொலைகள். ஒரு இடத்துல நடந்த இரண்டு பேருடைய சாவை பார், இதுக்கு அர்த்தம் என்னென்னா, மனிதர்கள் காயினுடைய பாவமாகிய கொலையிலே வெறி கொண்டு திகழ்கிறார்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலனர், அந்த ஒரு நிலையை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என்றால், நீ கொலை செய்தால் உனக்கு தூக்கு தண்டனை என்று வரும் என்றால், இவை நிச்சயமாய் குறையும் என்று நான் நம்புகிறேன். அதிலும் விசேஷமாய் நாம் பார்க்கும்போது, ஜனங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களே, ஜனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஜனங்களை கொடுத்து நாசப்படுத்தும் போது எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறது. அநேக கிராமங்களை நான் சுற்றி தருகிறேன், உங்களுக்கு தெரியும். அநேக ஏழைகளை நான் ஆதரிக்கிறேன், அநேக கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேகரை கர்த்தர் மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், கோமாஸ்டிலிருந்து விடுவித்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை என் ஜெபத்தையும் அவர் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் விடுதலை ஆக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். அங்கே எகிப்தின் பார்வோன் அநீதியாக இன்னசென்ட் சில்ட்ரனை கொலை செய்யும் போது கர்த்தருடைய கோபாக்கனை வந்து அவள் வீட்டுக்கு தலச்சன் பிள்ளை அத்தனை பேரையும் கொலை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதுவும் இந்த வைரஸும் ஒரு சங்கார தூதன் என்றே நான் உங்களை எச்சரிக்கிறேன். இந்த சங்கார தூதன், இதை பற்றி நான் இதில் மதத்தையோ எதையும் நான் பற்றி பேசவில்லை, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், தயவு செய்து இன்றைக்கே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி உங்கள் வீட்டு வாசலிலும் பின் வாசலும் கதவுகளிலும் எழுதி வையுங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள நியாயாதிபதியாகிய பிதாவினுடைய கோபத்தை தணிக்கும். வேறு ஒன்றுமே அதை தணிக்காது. சர்வ வல்லமுள்ள பிதா மனிதர் சேர்ந்த கொடுமைகளை பார்த்து கோபப்படுகிறார். நீங்கள் நன்றாய் அறிவீர்கள் அல்லவா, மனிதன் அன்று கொல்லும் தெய்வம் நின்று கொல்லும். ஊரே எதிர்த்து நிற்கும் போது, பொதுமக்களை நீதி நியாயத்திற்காக வழக்காடும் போது, அதன் அதிகாரிகள் அதன் மீது எவ்வளவு அதிக அக்கறை கொண்டு நீதி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா. இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் சாவான். இஃப் யூ டேக் த சோர்ட், யூ வில் டை வித் த சோர்ட். நாடு நாடு யுத்தம் தவிர
அதாவது தீவிரவாதிகளோ அல்லது நாட்டுக்கு துரோகம் செய்வர்களை தவிர மற்றபடி நாம் பிறரை அநீதியாக கொலை செய்யக்கூடாது. கர்த்தர் நோவா இடத்தில் சொன்னார், மனுஷனுடைய இரத்தத்திற்காய் பழி வாங்க வேண்டும். ஒரு சிலர் செய்கிறதுக்காக பார்வோனுடைய கட்டளை நிமித்தமாக அங்கே எகிப்தில் இருக்கிற அத்தனை பெற்றோருடைய தலச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் மீது இறக்கப்படுகிற நீங்கள் எங்க என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் பிள்ளைகளை. நம் நாடும் சரி உலக நாடும் சரி நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். நாம் வருமானம் பெருகும்போது கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட வேண்டும், அதை ஏமாற்றக்கூடாது. நம் வருமானத்தை தேவன் பெருக்கும்போது கர்த்தருக்கு தசமாம் செலுத்த வேண்டும். இதெல்லாவற்றையும் நாம் முறையாக ஒழுங்காக ஏமாற்றாமல் செய்யும்போது கர்த்தர் நம்மை பலவிதமான மரண வியாழ் விடுவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறார். இதை பாருங்கள், சாலமோனை பற்றி ஒரு சங்கீதம் எழுதப்பட்ட சங்கீதம் 72 பாருங்கள். அங்கே 12 வசனத்தை பாருங்கள், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவன் விடுவிப்பார், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார், அவள் ஆத்மாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார், அவருடைய இரத்தம் அவருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறும் அவர் பிழைத்திருப்பார். அவர் என்றென்றும் பிழைத்திருப்பார். ஒருவேளை இது சாலமோனை குறித்து எழுதப்பட்டாலும் கூட சாலமோனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை என்று சொல்லி நாம் தெளிவாக அங்கே 1 Kings 12 பார்க்கிறோம். அவன் பாரமான நுகத்தை தன்னுடைய ஜனங்கள் மீது சுமந்தான் என்று வேறும் சொல்கிறான். ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கினார், அவர் மானிடனாய் வந்தபடினாலே எல்லா மக்களுக்கும் போல அவர் ஒரு மனுஷன் நாம் நினைக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து சர்வ பலமுள்ள ஒரு தேவன், அப்பேற்பட்ட ஒரே ஒரு தேவன் மானிடனாய் மாறும் போது, அதே போல சர்வ வல்லமுள்ள தேவன் உலகத்தில் இருக்கும் போது, பரிசுத்தாவின் உலகத்தில் இருக்கும் போது அவர்களை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மூவரும் ஒருவர் தான், சர்வல பிதாவைய தேவன் எளியவர்கள் மீது இறக்கப்படுகிறார் என்று சொல்லி சங்கீதம் 146 கடைசி வசனை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 15 நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான வசனை நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் இங்கே என்ன சொல்கிறார், அவர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் தயமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே யாருக்கு உதவி இல்லாமல் அவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடும்போது செவி சாய்க்கிறார். ஆதியாம் 16:21 அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகார் என்னும் அடிமைப்பெண் தன்னுடைய நாச்சியாரால் அதாவது தன்னுடைய எஜமானியினாலே கஷ்டப்பட்டு விரட்டப்படும் போது கர்த்தர் அவளை நோக்கி பார்த்து அவளையும் அவளுடைய மகனையும் இஸ்மவேலையும் பாதுகாப்பை நாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் யாக்கோபு ஏசாவுடைய உக்கர கோபத்திற்குள்ளாகி அங்கே ஏசாவுடைய முதல் மகனாகிய இளையசாரினாலே இசாக்கும் ரெபெக்காலும் கொடுத்த ஒட்டகங்கள் பொற்கடகங்கள் எல்லாவற்றையும் திருடி அவனை வெறும் கையாய் வெறும் கோலாய் விட்டு அவன் இத்திசை தெரியாத இடத்துல கல்லின் மேல் படுத்திருக்கும் போது தேவன் காட்சியளிக்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் நீதி நியாயம் செய்கிறவர். யோசேப்பை குழியில் போட்டு கொலை செய்வனும் நினைக்கும் போது, அநீதியாக அவனை சிறையில் அடைக்கும் போது கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம், அறையை பூட்டி உபவாசித்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை கண்ணீராக இருக்கலாம், உங்களுடைய புருஷனால் கொடுமைப்படுத்தப்படலாம், அல்லது குடும்பமே கொரோனாவினாலே அங்கே பயத்திலும் மரண பீதியிலும் இருக்கலாம். சமீபத்தில் ஒரு அருமையான என்னுடைய நண்பர், என்னுடைய கூட்டங்களை ஒழுங்கு பண்ணுபவர் ஒரு இடத்துல ஃபோன் பண்ணினார். ஐயா, என்னுடைய மனைவியினுடைய சிஸ்டருடைய மகள் இப்பொழுதுதான் அங்கே அரேபியாந்து வந்தாள், வந்த இடத்துல அவளுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொன்னார்கள். திருமணமாகி 1.5 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகிறது, குழந்தை 6 மாதமாய் கர்ப்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளை, அவளுக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று சொன்னோடனே அவளுடைய ஆஸ்பத்திரியில் இந்த கொரோனா வார்டில் போட்டு விட்டார். பிள்ளை எப்படி துடித்திருக்கும் என்று பாருங்கள், எப்படி அழுதிருக்கும் என்று பாருங்கள். இந்த சின்ன பிள்ளையினுடைய மனசு இறவும் போலும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். டாக்டர்ஸால் என்னதான் செய்ய முடியும்,
உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணினார்கள். நான் ஃபோனில் அந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, மகளே நீ எனக்கு பேத்தி வேண்டும், கலங்காதே. குட்டிமாக்குள்ள ஒரு குட்டி பிள்ளை உருவாகுதுன்னு நினச்சிக்கோ. ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அவளை விடுதலையாக்கினார், கொரோனா நெகட்டிவாக முடி செய்தார். இதே போல் ஏராளமான சரித்திரம் நான் சொல்ல முடியும். உடைய குடும்பத்தில் ஒருவர் போல எப்போது நான் அவளை அம்மா என்று கூப்பிடுவேன். திடீரென்று ஃபிட்ஸ் வந்து கோமா ஸ்டேஜுக்குள்ளே போய் அட்மிட் ஆகி திடீரென்றுடைய வாழ்க்கை மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்தது. வைத்தியர்கள் எல்லாரும் எச்சரித்தார்கள், நிச்சயமாக கோமா ஸ்டேஜில் கண்டிப்பாக பாரட்டிக் ஸ்ட்ரோக் வரும், அவர்கள் விடுதலை ஆக முடியாது, ஏதோ ஒரு விதத்தினுடைய மூளை பாதிக்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து அவளுக்காக நான் ஜெபத்தை ஏறெடுத்தோம். குடும்பமாய் சேர்ந்து இரவும் பாலும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதமாக ஒரே வாரத்தில் வீட்டுக்கு திருப்பி விட்டார், அவள் சுகமாகி விட்டார்கள். ஆம் பிரியமானவளை, உங்களுக்காக ஜெபிக்க தான் நான் இருக்கிறேன். உங்களுடைய கண்ணீரை துடைக்கத்தான் இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையில் மறிக்க கொடுத்தார். இயேசு சகல விதங்களில் பாடுகளையும் வேதனையும் அனுபவித்தார். சரி, எளியவன் என்றால் யார் என்று நாம் பார்ப்போம். எளியவர்கள் தேசத்தில் இல்லாமற் போவதில்லை என்று சொல்லி உபாகம் 15:12 பார்க்கிறோம். தேர் வில் பி புவர், தேர் வில் பி சிக், தேர் வில் பி டவுன் ட்ரோடன், there will be despised and deprived children, there will be orphans. ஆனால் அதே நேரத்தில் எளியவர் என்று சொல்லும்போது மத்தேயு 5:3 பாருங்கள், blessed are those who meek in the spirit, meek in the spirit, ஆவியில் இளமையுள்ளவர்கள், நொறுங்குண்டவர்கள், தங்களை பெரிய நீதிமான் என்று காட்டிக்கொள்ளாதவர்கள். தேவனுக்கு முன்பாவனை தாழ்த்து, தேவனுக்கு முன்பாவனை தாழ்த்துவாயானால் எல்லா ஊழியக்காரர்களையும் நேசிப்பாய், மதித்து நடப்பாய். ஆவியில் நொறுங்குண்ட மக்கள், அங்கே சங்கீதம் 51 நாம் பார்க்கிறோம், 17, தேவனையே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை புறக்கணியர் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அங்கே ஏசாயா 66:2-5 வசனத்துக்கு நடுங்கிறவளை நோக்கி பார்ப்பேன். ஆவியிலே நறுங்குண்ட மக்கள், ஆவியிலே எளியவர்கள், லூக்கா 7 ஆவியில் எளிமை உள்ள ஒரு பாவியான ஸ்திரீயை பார்க்கிறோம், நொறுங்குண்ட ஒரு பிள்ளையை பார்க்கிறோம். ஆவியிலே நொறுங்குண்ட மகதேனா மரியாள் 7 பிசாசுகளை வைத்திருந்தாலும் அவளை கர்த்தர் விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இனசென்ட் சில்ட்ரன், கபடம் இல்லாதவர்கள், தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள், தேவனுக்கு முன்பாக தங்களை நீசர்கள் என்று நினைக்கிறவர்கள், இந்த எளியவர்களை ரட்சிக்கதான் இயேசு கிறிஸ்து செல்வில் தம் ஜீவனையை கொடுத்தார். அவள் பாவங்களை கழுவினார். தாவீது எவ்வளோ பெரியவனாயிருந்தாலும் அடிக்கடி தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துவான். சங்கீதம் 119:142 நான் சிறுமைப்பட்டவன், தனிமையானவன் என்று சொல்லி 69:29 சொல்கிறான். 25:16 சொல்கிறான். சங்கீதம் 40:17 சொல்கிறான், தன்னை ஒருபோதும் பெரிய ஒரு நீதிமான் என்றும் பெரிய அரசன் அவன் சொல்லவே இல்லை. ஆகவே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் அவளை விடுவிப்பேன், பாவத்தின் வல்லடிகளுக்கு அவளை விடுவிப்பேன், அவள் நொறுங்குண்டு இந்த பாவத்தை விட முடிந்து அழும்போது அவளை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார், அவளை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார், என்னுடைய ராஜ்யமாய் மோட்சத்துக்கு வரும் வரைக்கும் அவளை நான் ரட்சித்து அபிஷேகித்து அவளை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். ஐ வில் பி தர் ஷெப்பர்ஸ், தே வில் பி மை ஷீப் என்று சொல்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் பலவீனம் உள்ளவர்கள். அங்கே நாம் பார்க்கிறோம் எளியவர்கள், எளியவருடைய ஆத்மாக்கள், அதாவது அவளுக்கு யாருமே பெரிய இடங்கள் இருக்காது, ரெக்கமெண்ட் பண்ண பெரிய இடங்கள் இருக்காது, வீட்டுக்குள்ளேயே இருப்பார். சமயத்தில் ஒரு கூட்டத்திற்கு நான் போகும்போது 66 முடிந்த 67 ஒரு தாய் என்னை பார்க்க வந்தார்கள். நல்ல ஒரு பெரிய இடத்து தாய் போல தெரிந்தார்கள். அவளுக்கு நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அவள் சற்று தனியாக அவங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியே அவள் நினைக்கும் போது திடீர் என்று சொல்லி என் கரங்களை பிடித்து கொண்டு அழுதார்கள். கேட்டபோது சொன்னார்கள், என் கணவர் இன்றும் என்னை பெரம்பாலடிக்கிறார். ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக வீட்டில் வேலைக்காரி வைக்க மாட்டார். நான் தான் அவ்வளோ வேலை செய்ய வேண்டும், 5 பிள்ளைகளுக்கு சமைத்து போட வேண்டும், துணி துவைக்க வேண்டும், எல்லாம் செய்யணும்.
பிள்ளைகள் பெரிதான உட்பாடும் என்னை அடிப்பார். பல சமயங்களில் என்னுடைய மக்கள் அவரை கட்டி பிடித்து சும அடி அடிக்கணும்னு நினைப்பாங்க, நான் தடுத்து விடுவேன். அவர் புருஷன்னு சொல்லுவேன், பிரதர் இந்த அடிகளை எப்பொழுது நீங்கும் என்று சொல்லி தங்களுடைய கரங்களை காண்பித்தார்கள். அதில் சூடு வைக்கப்பட்டிருந்தது. கொடுமையானவர்கள், எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இடைவர்கள் பிரியமானவர்களே. ஒரு சமயத்தில் ஒரு அருமையான குடும்பத்தினர் சொன்னார்கள், ஐயா நாங்கள் எல்லா இடத்தையும் விரட்டப்பட்டோம், காரணம் எங்களுக்கு படிக்க தெரியாது. முடிவில் தெருவே இல்லாத இடத்துல ஒரு காட்டில் வந்து வசித்தோம். இந்த காட்டில் இருக்கிற இலைகளும் பழங்களும் தான் எங்களுக்கு சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, அவர்கள் வடநாட்டுக்காரர்கள், இன்னொரு ஸ்டேட்டில் வந்து இருந்தார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அடுத்த நாளுக்கு வேண்டிய உணவை வைத்து விட்டு போவாராம். அவள் கிறிஸ்தவள் அல்ல, அவள் என்னமோ யோசித்தார். முடிவில் அந்த தெய்வத்தை சொன்னான், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஆகவே நான் வந்திருக்கேன் சொன்னான். முடிவில் அந்த பிள்ளை, ஒரே ஒரு வாலிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வழி காண்பித்து கொடுத்தார். வெகு தூரம் சென்று சுமார் 20 கிலோமீட்டர் டெய்லி அவள் செல்ல வேண்டும். சென்று காலையிலே சென்று பள்ளிக்கு போய் படிக்க வேண்டும். படித்து விட்டு வரும்போது அங்கே மிருகங்கள்லாம் இருக்கும். இதே தூதன் அந்த பிள்ளை வழி நடத்துவார்கள். முடிவில் பாருங்கள், அதை கண்ட ஒரு டீச்சர் இறக்கப்பட்டு ஒரு ஸ்கூட்டி ஒன்றை வாங்கி கொடுத்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவள் போகும்போதும் வரும்போதும் கூட ஒரு பிள்ளையும் அனுப்பி வைப்பார்கள். முடிவில் அந்த பிள்ளை ஒரு நல்ல படித்து முடித்து அந்த காட்டுக்கே அதிகாரியாக மாறினாள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் நம்முடைய இரத்தம் அவர் பார்வையில் அருமையானது, நம்முடைய இரத்தம் அவர் பார்வையில் அருமையானது, நம்முடைய சரீரம் அவருடைய சரீரமாக இருக்கிறது. நம்முடைய இரத்தத்தில் வருகிற கை கொலஸ்ட்ரால், நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற அடைப்புகள், நம்முடைய இரத்தத்தில் சுகர், நம்முடைய நுரையீரலை தாக்கிற பயங்கரமான வியாதிகள், இந்த இரத்தத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கத்தான் இயேசு இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் நமக்குள் போகும்போது நம்முடைய எல்லா வியாதியிலும் நம்மை விடுதலையாக்கிறது. ஏன், மரணத்தின்றும் நம்மை விடுவிக்கிறது, மரித்தாலும் நம்மை உயிரோடு எழுப்புகிறது. இந்த வசனங்களை நான் திரும்ப வாசிக்கிறேன், இதை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை இரட்சிப்பார். அவள் ஆத்மாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அந்த வசனம் எனக்கு சிறுவிலே மனப்பாடமாக தெரியும். என்றால் நான் உலகத்தில் பார்ப்பது கொடுமைதான், கொடுமைக்கு அவர்களை தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவர் பார்வையில் அருமையாயிருக்கிறது. அவர் சகல ஜனங்களுக்கும் நீதி செய்வார் என்று சொல்லி சங்கீதம் 9 நான் பார்க்கிறோம். சங்கீதம் 9:8 சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவன் கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காரணி அவரை தஞ்சமானவர். அது மட்டுமல்ல, எளியவன் இன்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நான் பிரசங்கம் செய்வதை பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ஔஷதமாயிரு. The words of God is a healing balm, is soothing the broken hearts. The words of God are full of spirit and full of life. The words of God are eternal. One can depend upon it. One can rely upon them. One can trust them. இது ஒரு நாளும் பொய்யாகவில்லை பிரியமானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அநேகர் என்னை துன்பப்படுத்தியிருக்கிறார்கள், அவமானமாய் கேவலமாய் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவள் எங்கே போனார்கள், எங்கே போனார்கள்? உலகம் கேட்கவில்லை, உலகம் கேட்கவில்லை. உலகம் சொன்னது, இந்த பைத்தியக்காரன் யார் இல்லை, இவனுக்கு போய் யார் சப்போர்ட் பண்ணுவான்னு சொன்னது. ஆனால் சொன்னவனும் அதை கிண்டல் செய்தவனும் என்னை அழிக்க தேடினவனும் கர்த்தர் அழித்து போட்டார். உலகத்தில் எல்லாருமே அழித்து போட்டார். நடந்த சம்பவத்தை சொல்லட்டும், நான் சிறுவயதாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஊரில் அண்ணன் தம்பி இருந்தார்கள். அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில ஒரடி நில பிரச்சனை, அவ்வளோதான், ஒரடி நில பிரச்சனை. சம்பவத்தன்று
அண்ணனுக்கும் ரெண்டு பிள்ளைகள், இவனுக்கும் பிள்ளைகள் இருந்தது. தம்பிக்காரன் என்ன பண்ணினான், காலையில் அண்ணன் வாக்கிங் போகும்போது, நீ எனக்கு உன்னுடைய நிலத்தை முழுவதும் கொடு, இல்லை என்றால் பார், இந்த பீச்சுவா கத்தி இருக்குது பார், நான் வெட்டி போடுவேன்னு சொன்னான். அண்ணன் ஓடினான், தம்பியும் தொடர்ந்தான். ஆக்ரோஷத்தில் தம்பி தொடர்ந்தான், அண்ணன் கையில் ஒன்றுமே இல்லை. என்ன நடந்தது? அண்ணன் அவனுடைய காலில் விழுந்து மண்டிட்டு, என் நிலத்தெல்லாம் எடுத்துக்கோ, என்னை மட்டும் காப்பாற்று, என்னை வெட்டாத, ப்ளீஸ் டோன்ட் கட் மீன் டு பீசஸ், ஐ எம் த ஃபாதர் ஆஃப் த த்ரீ சில்ட்ரன், ப்ளீஸ், நான் கூலி வேலை செய்து பிழைத்துக் கொள்கிறேன், வேறொரு கிராமத்திற்கு போய் பிழைத்துக் கொள்கிறேன். கெஞ்சினான். இன்றைக்கு எத்தனை அதிகாரியிடத்தில் பாமர மக்கள் கெஞ்சுகிறார்கள். அந்த கெஞ்சலுக்கு நீ உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறாய், கெஞ்சலுக்கு இறங்காமல் இருக்கிறாய். அவன் துணிச்சலை வெட்டி போட்டான். கேஸ் நடந்தது, ஜெயிலில் போட்டார். ஜெயிலிருந்து வந்தார், எங்கே தொப்புள்ள துண்டாக வெட்டுனான், அந்த தொப்புள்ள கேன்சர் உருவாச்சு. கேன்சர் எப்படி பரவிச்சு தெரியுமா? ரெண்டு வருஷம்லாம் இல்லை, மட்டம் 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 மட்டன்னு கொட்டி மாறி பரவி புழு வச்சு, தொப்புள்ள புழு, புழுனா சின்ன புழு இல்லை, இவ்வளோ பெரிய புழு. ஐ ஹவ் சீன் தட். துடி துடிச்சு செத்து போனான். நீ வெட்டினது ஒரு நாள், ஆனால் கர்த்தர் கொடுத்த தண்டனை, நீ ஒரு வருஷம் புழுக்கள் தின்று, இந்த புழு எடுப்பா, இங்கிருந்து புழு வரும். தேர்ஸ் நோ ரெமெடி. தயவு செய்து தேவனுடைய நியாயத்திற்கு பயப்படுங்கள், கொடுமை செய்யாதீர்கள், யாரையும் கொடுமை செய்யாதீர்கள். கோபம் வந்தால் பேசாமல் இருங்க. உங்களுக்கு ஒரு மீட்டிங் பிடிக்கலைன்னா போகாதீங்க. உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் சரி, ஆண்டவரை பார்த்துக்கொள்ளும் விடுங்க. அவங்கள திட்டாதீங்க, ஊழியக்காரங்கள திட்டாதீங்க. இன்னசென்ட்டாக இருக்கிற ஏழையை போட்டு வாட்டாதீங்க. இட்ஸ் ராங், இட்ஸ் ராங், இட்ஸ் வெரி ராங். சில சமயம் நான் தெருவில் போகும்போது ஏழை மக்களை பார்ப்பேன், காய்கறி வித்துட்ருப்பாங்க, போட்டிக்கு இன்னொருத்தன் வச்சுருப்பான், எனக்கு மனசு கேட்காது, மனசு கேட்காது, இந்த அம்மாவுக்கு காய்கறியே விற்பனை போகாது. டக்குன்னு ஒருத்தருக்கு தெரியாமல் 1000 வச்சுக்கோமா, இது உனக்கு இருக்கட்டும். அதுதான் அன்பு. நம்ம பிறரை நம்ம போல நேசிக்கணும். ஏசப்பா சிறுமைப்பட்ட ஜனத்தரைச்சு, குஷ்டரோகி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாங்க, ஏசு புறக்கணித்தாரா, தம்முடைய கரத்தை நீட்டி சுத்தமாகுது, சித்தம் உண்டுச்சான. இணையான விதவை, ஒரே மகன் இறந்து போனான், ஏசப்பா நின்று பாடையை தொட்டு அவனை குணமாக்கினான், அவனை எழுப்பினான். லாசரு அற்பமாக எண்ணப்பட்டவங்க, மார்த்தா மரியா லாசரு, லாசரு இறந்துட்டா, ஆனால் பாருங்கள் நீதி செய்யும் தேவன் லாசரு எழுப்பினான். ஆனால் பரிசேயருடைய நிலைமை என்ன? ஏசு கிறிஸ்து அநியாயமாக கொலை செய்யருடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள். ஏசு கிறிஸ்து சிலுவையில் சில மணி நேரம் தான் தூங்கினார். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ராத்திரி 12 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் தான் முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவனுடைய கோபாக்கனை அந்த யூதர்கள் மேல் வந்து எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள் நினைத்து பார்த்தார்களா? தேவன் பயங்கரமான தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். தயவு செய்து அநீதியை விட்டு விடுங்க. நீதி தலைத்து எழும்பட்டும், சத்தியம் எழும்பட்டும். அப்படியானால் கொரோனா நம் நாட்டை விட்டு ஓடிவிடும், ஓடிவிடும். கர்த்தர் உங்களை ஆசைப்பார். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட உதவியற்ற சிறுமியானவர்களாய், கேட்பாரற்று கர்த்தாவே, வீடுகளை அழுது கொண்டே இருக்கிற மக்களை கண் நோக்கி பாருங்கள். நீதி நியாயம் கிடைக்காமல் வேதனைப்படுகிற மக்களை கண் நோக்கி பாரும் அப்பா. தகப்பனே, உலகம் அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம், உலகம் அவர்களை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தாவே அந்த எளியவர்களை கண் நோக்கி பார். சேஷமாய் கர்த்தாவே கொடுமையாய் கொலை செய்யப்பட்டுள்ள குடும்பங்களை ஆறுதல் படுத்தும் அப்பா. நம் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அநீதியான காரியம் நடைபெறக்கூடாது. எனக்கு போட்டியாக இவன் வந்து விடுவான் என்று சொல்லி செய்கிற கொலைகள் முதற்கொண்டு கர்த்தாவே அவைகள் முதற்கொண்டு அநீதியான கொலைகள் அத்தனை நிறுத்தப்படுவதால் ஜனங்கள் ஒருவரை நேசிப்பார்களாம். இந்த பயங்கரமான சங்காரத்துடன் கொரோனாவை உம்முடைய பிள்ளையிட்ட அகற்றும். எல்லா வீடும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்
என்று எழுதப்படட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் வெற்றி என்று சொல்லட்டும் அப்பா. உன்னுடைய ரத்தம், மாசற்ற ரத்தம், எங்களுக்கு ஆயுசிருந்த ரத்தம் பிள்ளைகளை காப்பதாக, அவர்களை மீண்டுமாய் உயிர்ப்பிப்பதாக, சகல இக்கட்டு விடுவிப்பதாக, சகல நோயின்றி விடுவிப்பதாக, வேலையற்றத்தமை விடுதலையாக்குவதாக அப்பா, பிள்ளைகள் பிரச்சனை விடுதலையாக்குவதாக, சண்டை சச்சரவு விடுதலையாக்குவதாக, மதுபானங்களிலிருந்து விடுதலையாக்குவதாக, தாப்பனை பிள்ளை கண்ணீர் துடைக்கப்படுவதாக அனைத்து முத்தம். இந்த கெட்டான நேரத்தில் இந்த ஊழியத்திற்கு காணிக்க கொடுக்கிற ஒவ்வொருமே ஆசை, ஜெபிக்கிற ஒவ்வொருவன் பிரத்யேகமாய் ஆசை, அவருடைய வீடுகளில் கொரோனா வரவே கூடாது, அவருடைய தப்பித்தலமே சுவாமி. எங்கள் நாட்டை ஆளுபவர்கள் நீதி நியாயத்தை நிலைநாட்டுச்சு. ரைட் ஃப்ரம் த ஹெட் டு பாட்டம், யார் அநீதி செய்தாலும் அவள் தங்கள் தவற்றை உணரும் படிக்க, அவளை தண்டித்து உணர்த்தும் படிக்க செய்யுமே சுவாமி. நீதியை நிலைநாட்டும், நம் நாட்டை எல்லாத்தையும் என்று காத்துக்கொள், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செவிக்க காத்திருக்கிறோம். யூ கேன் சென்ட் யோர் ப்ரேயர் ரிக்வஸ்ட் வாட்ஸ்அப். இக்கட்டு நாளில் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருக்கு பொருத்தனை செய்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாக உங்களை விடுவிப்பார், ஆசீர்வைப்பார், கர்த்தர்களோடு கூட இருப்பார். ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஒரு எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பே, பேடிஎம், போன் பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.